டைரி எழுதிக்கிட்டே இருந்தேன், பேசணும், அதற்கான காரியத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன், அடுத்த வருஷத்துக்குள்ளதான் பேசுறேன். அப்ப நான் மனசுல நினைக்கிறேன், ஆண்டவர் இந்த ஒரு வருஷம் ஓடுமா, மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன, இனி இன்னும் டிசம்பரே, இந்த டிசம்பரே வரல, ஏன்னா அடுத்த அதுக்கு முந்தின வாரம் ஒரிசா போயிட்டு ஒரிசால இருந்து அப்படியே மகாராஷ்டிரா போய் பிரச்சனை முடிச்சுட்டு வரணும். நான் அதை நியூ டைரியில எழுதிட்டு இருக்கிறேன், எழுதிட்டு இருக்கோம். என் மனசு சொல்றது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் போமேன்னு எழுதி வச்சிருக்கேனே, ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வண்டி ஓடுமா, புரியலையே சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப அந்த நாள் அந்த தேவ சித்தத்தை அறியணுமா வேண்டாமா, நாளைக்கு எனக்கு இருக்கா இல்ல 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 இல்ல, இனி ஒரு புது நாள் வருமா, இனி ஒரு சூரிய உதயம் எனக்கு உண்டா, கர்த்தர் கிருபையா தந்தா தானே பிரதர் உண்டு, நான் சொல்றதுதானே, நாளைக்கு ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு தேவ சித்தத்தை அறியலாம், நாளைக்கு ஊழியத்தை செய்யலாம், நாளைக்கு ஆண்டவருக்காக செய்யலாம் அப்படின்னு காலம் நடத்திட்டு இருக்கிறமே, நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம், எவ்வளவு பெரிய மதியற்ற மதி அற்ற செயல் அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு பகல் சொல்றேன், இதுவரையிலும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்காத, ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கிருபையில் உருவாக்கப்படாத ஒரு நிலை இருக்குமானால் இன்னும் நாம் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. அது அப்பொழுது சரியான செய்தரணும் நடந்தரணும். அப்போ தேவ சித்தத்தை அறிகிறார் என்ன செய்யணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த 17 வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஆகையால் நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்கு சாதகமா படிக்கலாமா? உங்கள் அந்த இடத்துல ஆகையால் நான் மதியற்றவனாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள. இதை ஆசைப்படுறீங்களா, ஆசைப்படுறீங்களா, எது வேண்டாம் சொல்லிக்கிறேன். ஆமே ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் தேர்ட் பர்சனுக்கு சொன்ன மாதிரி அதை வந்து சிங்கிள் பர்சனா மாற்றி படிக்கணும். ஒரே நான் ஒரு நாளும் யாராய் மாறிவிடக்கூடாது. தெய்வ சித்தத்தை அறிய மதியற்றவனாய் மாறிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், மூன்று விதமான சித்தம் நமக்கு முன்னே இருக்கு. இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கு, அதை சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று, என்னை குறித்த தெய்வ சித்தம். நான் அறிய வேண்டிய மூன்று விதமான சித்தம் உண்டு. என்னை குறித்த தெய்வ சித்தம் எடுத்துக்கிடுங்க. இதுல ஓரளவுக்கு இந்த எபேசியம் எழுதுனீங்களா? காலத்தை குறித்த தேவ சுத்தம். ஒன்று என் நான், ரெண்டு இடம், இல்லது கால். இந்த என்னை குறித்து ஒரு தேவ சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை நான் என்ன செய்யணும்? அறியும். ரெண்டு, நான் இருக்கிற இடம் அப்படின்னா வீடு, சபை, கிராமம், நான் வாழ்கிற இந்தியா, இதை குறித்த ஒரு தேவ சித்தம் இருக்கு, அதை நான் என்ன செய்யணும்? அறியும். ஒன்று, ஆமே நான் வாழ்கிற காலத்தை குறித்த தேவ சித்தம் அறியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாழ்கிற காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனிங்க, இந்த எலிசா இருக்கார்ல, எலிசா, எலிசாவுக்கு ஒரு உடல் ஊழியர் இருந்தார். அவர் பேர் என்ன சொல்லுங்க? கேஆசி இருந்தார். கேஆசி நாகமானுகிட்ட வந்து போய் இந்த மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வரும் பொழுது எலிசா பேசுகிற ஒரு வசனம் வார்த்தை படிச்சிருக்கீங்களா? இது தோட்ட துறவுகளை உருவாக்க இது காலமானு கேட்பார். நல்லா கவனிங்க, ஒரு வேலைக்காரன் இருந்தார். அவர் பேர் யாரு? எலியாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தார். அவர் யாரு? எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தார். அவர் யாரு? எலியாவுக்கு
அவன் காலத்தை சரியாய் பயன்படுத்தின படிக்கிறான், அறிந்திருந்த படிக்கிறான். அவன் எலியா அவனுடைய சால்வையை பெற்றான். ரெண்டு, எலிசாவுக்கு பின் ஒரு கியாசி காலத்தை அறியாதபடியினார், காலத்தை குறித்த தெய்வ சித்தத்தை, தன்னை குறித்த ஒரு தெய்வ சித்தத்தை அறியாதபடியினால அவனால யாராதான் மாற முடிஞ்சு, ஒரு குஷ்டரோகியாதான். சொல்லுது உங்களுக்கு புரிதா இல்லையா? எத்தனை வருடம் ஒரு ஊழியக்காரனோடு இருந்து, எத்தனை வருடம் அற்புதங்கள் பல கண்டு, எத்தனை வருடங்கள் ஊழியங்களை பலதும் கூட நின்று செய்து, ஒரு ஆவிக்குரியவனாய் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் ஒரு குஷ்டரோகியாகத்தான் மாற முடிஞ்சு. ஏன் தெரியுமா? காலத்தை சரியாக பயன்படுத்தின ஒரு மனிதனோடு இருந்தவன் காலத்தை அறியாதவன். ஆமென். சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க சபைகள் இன்னைக்கு காலம் தெரியாம ஓடுது. உண்மையிலே சபைகளுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவேன், நான் எழுப்புதலை குறித்து பிரசங்கித்து வருகிறோம். எலியா அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் பலிபிடத்தண்டை வந்தார். இதுதானே இருக்கு, அதுதான் லாஸ்ட் பலி. அன்னைக்கு 3 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள செலுத்தி வரணும். அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் எலியா பலிபிடத்தை செத்தனிட்டான்னு. உண்மையிலே சொல்றேன், இந்தியாவின் திருச்சபைகள் ஒரு அந்திப்பலி செலுத்தும் நேரத்துல வந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? காலையில இருந்து தோத்திரம் 3 மணி வரைக்கும் டைமை யாருக்கு கொடுத்தாச்சு? பாதாளின் கூட்டத்துக்கு கொடுத்தாச்சு. 2000 வருஷமா சபைகள் மௌனமா இருந்துருச்சு, செயற்படலன்னு சொல்லல, காலங்கள் போயிட்டுன்னு சொல்றேன். இன்றைய கால சபை ஒரு சரியான நேரம், ஒரு சரியான காலம், ஒரு சரியான இடத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சரியான காலத்தில் என்னை பிறக்க வைத்து, என்னை சரியான காலத்தில் என்னை அழைத்து, சரியான காலத்தில் ஊழியத்திற்கு அழைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் இருக்கிற காலம் மிக முக்கியமான ஒரு காலம். ராமே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. சரி, இந்த காலத்து என்ன சொன்னேன், தேவ சித்தத்தை குறித்த 3 சொன்னா இல்லையா? என்னெல்லாம்? என்னை குறித்த 2, இடம் பாருங்க. இந்த சரியான சித்தத்தை அறிந்து கொண்டார். தன் பிள்ளைய, தன் குடும்பத்தை ரொம்ப கவனமா வச்சிருப்பான், தன் சோழ்ச்சை ரொம்ப கவனமா வச்சிருப்பான், டைம் ரொம்ப கவனமா பயன்படுத்துவான். தேவ சித்தத்தை ஒரு மனுஷனா அறிகிற ஒரு மனுஷன் வீணா 5 நிமிஷம் அப்படின்னு பாச சொல்லும் பொழுது விஷன், தரிசனம் அப்படிங்கிற ஒன்றை கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட சிந்தனை வருகிறது. தரிசனம் அப்படின்னா நம்ம பார்க்கறது 3 kinds ஆஃப் விஷன் அப்படின்னு டீச் பண்ணுவோம். இதுல 3 விதமான தரிசனம் உண்டு. இது இந்த பாடம் அல்ல, நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன். என்ன? என்னை குறித்த தேவ சித்தம், தரிசனம். நான் யார் என்ற தரிசனம், சீக்கிரமா சொல்றேன், நீங்க எழுதி வரணும். நான் யார் என்ற தரிசனம். 2, என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம். 3, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்ற தரிசனம். இந்த 3 ஒரு ஊழியர் ஒரு விசுவாசிக்கு இருக்கும்னா அவன் ஒரு நாளும் இடர்ந்துடுவது இல்லை. 3 kinds ஆஃப் விஷன். 1, நான் யார் இந்த தரிசனம். 2, என்னை அழைத்தவர் அப்படின்னு இந்த தரிசனம் இருக்கும்னா எவன் முன்னாலே இவன் சூழ்ந்து பதற மாட்டான். 3, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், தவறான ஒரு இடத்திற்கு போகவே மாட்டார்கள். சரி, இந்த பாடம் முடியும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு நான் நம்பலாமா? நம்பலாமா? பாருங்க, என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது நான் சின்ன 8 வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1000 பேரை சுகமாக்குவது அல்ல, என் சொந்த சகோதரி இன்னைக்கு இங்கே இருக்கான், என் உடன் பிறந்த சொந்த சகோதரி இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கான். அதனால தான் தெளிவாக நிற்கிறேன். இப்படி பார்க்காதீங்க, அப்புறமா காமிச்சு. அட இல்லவையா, நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாவது சின்ன வயதுலேருந்தே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிருபையில் வளர்க்கப்பட்டேன். வாழ்க்கையில் பலவிதமான இடையூறுகள் வாழ்க்கையில் வந்தாலும்
என்னைக்கு நான் தேவ சித்தத்தை அறிகிற ஒரு நிலை என் ஆண்டவர் என்ன நடத்தினாரோ, அதுக்கப்புறம் இவங்க ஒரு நிமிஷம் கூட வீணாகி செல்வதை நான் நினைச்சேன் விரும்பிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், ஏதோ ஒரு இயேசுவை அறி சும்மா அப்படி வந்தோம். இன்னைக்கு நமக்கு தெரியுது ரைட்டு, காலங்கள் வெகு விரைவு இல்லை, நம்ம இருக்கிற இடம் காலங்கள் எப்படி இருக்கு சரியில்லை, இந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், எனக்கு அதை அழைத்த கூட இப்படித்தான் சொல்லி அழைத்தேன். 1000 பேரை சுகமாக்க நான் உன்னை அழைக்கலை, 1000 பேரை சுகமாக்குகிறேன், ஒருவனை உருவாக்க நான் உன்னை அழைக்கிறேன். நம்ம உருவாக்குறது என் செய்தி எங்க நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களை உருவாக்குகிறதா தான். நான் உருவாக்குகிறவன் 1000 பேருக்கு சமானமாக இருக்கு. சும்மா ஒரு ரசிக்கப்பட்டவனை உருவாக்குனேன், சும்மா ஒரு ஜபிக்கிறவனை உருவாக்குனே இருக்கும். அதனால தான் நான் வந்து வெளிப்படையான ஊழியங்களுக்கு நான் கொடுப்பேன், கடைசியில் சுகம் அளிக்கிற பகுதிக்கெல்லாம் வருவேன். ஆனாலும் சுகம் அளிக்கிறதை விட அளிக்கிறவர்களை உருவாக்க கவனம் செய்வேன். ஏன்னா இதில் வந்து ஒரு 10 பேருக்கு சுகத்தை நான் கொடுத்துட்டு போகிறத விட சுகத்தை வெளிப்படுத்துகிற ஸ்தோத்திர 10 பேரை உருவாக்கினா அவங்க 1000 பேரை நடத்துவாங்க. சொல்லுங்க புரியுதா இல்லையா? இருக்குது இப்போ மணி கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் உங்களை உட்கார வச்சிருக்கேன், எந்திரிச்சு நல்லது இந்த நேரம் எந்திரிச்சு உட்காரு. ஆ ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கிளப்படுங்க, பைபிளை எடுங்க, பைபிளை தலைக்கு மேலே உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை கிளவுங்க, இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தலைக்கு மேலே தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கூறுவே நின்று அப்பதான் நல்லா இருக்கும், கை காலெல்லாம்
உண்மையிலே 45 நிமிஷத்துக்கு மேல அல்லது 50 நிமிஷத்துக்கு மேல ஒரே நிலைக்கு நினைச்சிருக்கிறார், உட்காரக்கூடாது. அது ஒரு மருத்துவ நிலை. 15 மினிட்ஸ் அதுக்கு பிறகு எழுதி கையெல்லாம் கட்டி நான் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு கிளாஸு சாயந்தரம் பண்ணி அப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணி அப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் உட்காராச்சிருக்கோம். தப்பு இல்லை. நான் எங்கே ஆராதனை சொன்னாலும் சாயந்தரம் 7 மணி 7:30 தான் முடியும். நேற்றுக்கிறோம் 10:30 9:30 ஆரம்பிச்சுன்னா வாட்டு போகணும்னு நினைக்காது. வித்தியாசமாக இருக்கும். எத்தனை விஷயம் அப்படியே அப்படி ப்ரெஷ் இருக்கும். ஆராதனை கிளியம் மினிஸ்ட்ரி அபிஷேகம் பண்ணோம் அப்படியே போகும். அதனால நேரம் போகிறது தெரியாது. இருந்தாலும் என் பிள்ளைகளை மேக்சிமம் நோயாளியாக இல்லாத அளவுக்கு வச்சுருக்கேன். நடந்து இங்கே இருந்திருக்க கொஞ்ச நேரம் நினைப்பீங்களா? தேவ சித்தத்தை அறிவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜனங்கள் தேவ சித்தத்தை அறிவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ண. அப்போ தேவ சித்தத்தை அறிவதற்கு ஆமீன் ஸ்தோத்திரம். ஒரே காரணம் என்ன? ஜெபம். சத்தமா சொல்லுங்க, ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கொலோசியர் 4:12 ஒருவர் வாசிங்க. எப்பாப்புராவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான், அவர் உங்களை சேர்ந்தவனும் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் அறிவதற்கு முதல் அவசியம் என்ன? ஜெபம். அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் எழுதிக்கிடுங்க? நான் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, ஆமென், முதலாவது எனக்கு அவசியம் என்னது? ஜெபிக்கிறவனால் மட்டுமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கிறவனால். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபமானார்ல. எக்ஸாம்பிள் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். ரெண்டாவது யாரு? இப்ப யாரை படிச்சோம்? இப்ப யாரை படிச்சீங்க? எப்பாப்புராவை படிச்சீங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ 2 தெசலோனிக்கே இப்போ ஒருத்தர் எனக்கு வாசிங்க, எடுங்க 2 தெசலோனிக்கே. ஒன்றாம் அதிகாரம் 12 வசனத்தை ஒருவர் படிங்க. நிறைவேற்றவும் சொல்லுங்க. அப்போ தேவ சித்தத்தை அறிவதற்கு துவக்க கால சபை செய்தது என்ன சொல்லுங்க? என்னதான் பண்ணாங்க? சொல்லி இருக்கு, கொலோசியர்ல சொல்லி இருக்கு, எப்பாப்புரா என்ன செய்திருக்கார், ஜெபம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் கவனிக்கும் பொழுது எந்த விசுவாசி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களால் தான் என்ன உண்டாக்க முடியும்? தேவ சித்தத்தை அறிய முடியும். இப்ப நான் வந்து தேவ சித்தத்தை பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க செபிக்காதவர்களா இருந்தா என் பிரசங்கம் வீணாக்குற. அதனாலதான் சொல்ல நான் லாஸ்ட்ல தான் இந்த பகுதியை கொண்டு வருவேன். ஆனா ஆவியானவர் இந்த பகுதியை கொஞ்சம் முன்னாலே சொல்லிச்சு. அதனாலதான் உடனே உங்களை உட்கார வச்சேன். உங்களுக்கு கவனிங்க, நான் தேவ சித்தத்தை கொடுத்து உங்களுக்கு நான் பேசிட்டேன். நீங்க நல்லா கேட்டீங்க, பட்
நாம் பேசுகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அறிவு பெருகி இருக்கும், அறிந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அந்த தேவ சித்தத்தை நீங்கள் அறியணும்னா உங்களுடைய முழக்கால் என்ன செய்யும் முடங்கும். நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். நம்ம வீட்டில் ஜெபம் முக்கியப்படுத்தப்படும். சிலர் பாருங்க, உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களை சுத்தி தேவ சித்தம் பல இருக்கு, பட் அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? கண் திறக்கப்படல. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆகாருக்கு பிள்ளைக்கு வேண்டிய நீரூற்று அங்கே இருந்தது. நீரூற்றை திறக்க ஆண்டவர் சொல்லல, கண் திறக்க தண்டத்தை சொல்ல. நீரூற்று ஆல்ரெடி பிற்பாடு உடைய கண் திறக்கப்படுவதாக. கண் திறக்கப்பட்ட பொழுது என்ன கண்டார்? நீரூற்று பார்த்தார். தேவ சித்தம் நம்மளை சுத்தி இருக்கு, ஆனா அது எனக்கு தெரியல. சாஸ்திரம் தெரியும் நமக்கு வச்ச தேவ சித்தம். மோசே குறித்த தேவ சித்தம் பிசாசுக்கு தெரியும், இயேசுவை குறித்த தேவ சித்தம் பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அவர் பிறந்த காலத்துல குழந்தைகளை கொல்றதுக்கு அவன் திட்டமிட்டான். கூட்டத்தோட கூட்டமா மோசையும் இயேசுவை என்ன செய்தல்லாம். இயேசுவின் பிறப்பின் ரகசியம் பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. மோசையினுடைய பிறப்பின் ரகசியம் பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு நம்மை குறித்த தேவ சித்தம் தெரியுதோ இல்லையோ, பிதாவாகிய தெய்வத்திற்கும் இயேசுக்கும் கருவறையில் இருக்குமா பயங்கர போராட்டம் பிரச்சனை. அதை வெளியில் கையில் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப போராட்டம். அதுக்கு தலைமுறைகளில் இருக்கும் பொழுது, வயிற்றில் இருக்கும் பொழுது, அபிஷேகமான பொழுது, சில தலைவர்கள் டைமில் எல்லாம் சொல்லியிருக்கும். அது அப்படிப்பட்ட தலைமுறைகளுக்கு ஒரு சுவாசனுடைய போராட்டம். அவனுக்கு தெரியும் பிறந்தா தேசத்தை அசை இவன் ரட்சிக்கப்பட்டா. அதனாலதான் நமக்கு தெரியல நீங்க யாருன்னு, உங்களுக்கு தெரியல நீங்க யாருன்னு. சுவாசனுக்கு தெரியும் உங்களுடைய ஜபத்தின் வல்லமை என்ன, உன் விசுவாசத்தின் வல்லமை என்ன. அதனாலதான் உங்களை ஜெபிக்க விடாம தடுக்கிறான். ஆண்டவனுக்குள்ள வளர விடாம தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ வளர்ந்த அவனுக்கு இந்த தேசத்துல செயல்பட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். பயன்படுகிற பிள்ளைகள் இவனந்து விசாசு கண்டா வளர்ந்த நல்ல எதிர்ப்ப சந்தேகிக்கிறீங்க.